வந்து கரெக்டாக 72 days ஆகுது, வேக்சினேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மகிட்ட வந்து பப்பி எடுத்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 vaccine கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுப்போம். ஆல்மோஸ்ட் 60 days ஆயிரும், அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டோம். மீலுக்கு ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 2-3 kilometer தான் நீங்கள் வாக்கிங்கே இல்லை ஏதாவது ஒர்க் அவுட் கொடுத்தே ஆகணும். அவங்கள நீங்கள் டயர்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும். அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக இந்த டாக் கிராப்பிங் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாகை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா காதையோ வாழையோ பிடிச்சி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். உங்களுக்கு கடிக்க ஒரு டாக் வந்து 2 காதை பிடிச்சிங்கன்னா உங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி வாழை வந்து தூக்கி பிடிச்சி அடிச்சிடலாம். ஏதாவது கால் வீக் ஆகுது இல்லை ஏதாவது ஹைன்ஸ் வீக் ஆகுது, பல்லு விழுகிறப்ப வந்து உங்களுக்கு வந்து பாடியில் கல்சியம்லாம் எடுத்துகிட்டு காலெலாம் வளையும். ஹலோ, நான் கார்த்திகேயன். நான் வந்து மதுரையில் வந்து நாகமலைபுரத்தில் பால்கன் கேனல்ஸ்னு சொல்லி ஒரு கிணல் வச்சுருக்கோம். நம்மகிட்ட வந்து கிரேட்டேனு, டவுபர்மேனு, லேபரடாரு, ஐரிஷ் ஷெட்டர்ஸு, அது போக வந்து சிட்ஸு வச்சுருக்கோம், ராட்வீலர் வச்சுருக்கோம், பொமேரியன் வச்சுருக்கோம், ஜாக்ரஸல் டெரியர்ஸ் வச்சுருக்கோம், டேஷ்ஹவுண்ட் வச்சுருக்கோம். ஆனால் மெயின் ப்ரீடிங் பார்த்திங்கன்னா கிரேட்டேன் எப்பயுமே ப்ரீட் பண்ணுவோம், அதான் மெயின் ப்ரீடிங் நமக்கு. அது போக ஷோஸும் பண்ணிக்கிருக்கோம். இப்போ இந்த பப்பி பார்த்திங்கன்னா டவுபர்மன் பப்பி, இது வந்து இப்போ 72 days ஆகுது. ஃபாதர் மதர் ரெண்டுமே ஷோ குவாலிட்டி தான், பேப்பர்ஸ் இருக்குது, அதுக்கு எல்லா வேக்சினேஷன் எல்லாமே பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக டாபர்மன் பப்பீஸு. இதோட ஆரிஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஜெர்மனிலேருந்து ப்ரீட் ஆன டாக்ஸ். ஏன்னா 1880 வந்து ப்ரீட் பண்ண லூயிஸ் டோபர்மன்ற தான் இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். அவர் வந்து ஒரு மணி கலெக்டர், அவருக்கு சேஃப்டி பர்பஸ் காண்டி இதை வந்து இந்த ப்ரீடை வந்து ஃபைன் பண்ணார். அப்போ இருந்து அதுக்காக இதுக்கு வந்து டோபர்மன் பின்ச்சர்னே பேர் வச்சாங்க. அதுலேருந்து இதோட ப்ரீட் கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர கார்டிங் இருப்பாங்க, அதே டைமில் பயங்கர துருத்துருன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன அணில் குருவிக்கெலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க, சும்மா சும்மா சின்ன சின்ன விஷயத்தெலாம் கட்டுவாங்க. ஒரு டைமில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிரும், ஏ இப்படி கத்திகிட்டே இருக்காங்க. அது ஒன்று தான் அவங்ககிட்ட பிடிக்காத விஷயம். மற்றபடி பயங்கரமாக கார்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய வீடு நல்லா ஒரு 50-60% வீடு வச்சிங்கன்னா ஒரே ஒரு டாக் இருந்தாலே போதும், ஃபுல்லாக ரவுண்ட்லேயே இருப்பாங்க, பயங்கர ரவுண்டில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு டாக்ஸு இவங்களோட கேரக்டர்ஸில் அதுதான் ஓகேங்களா. இது போக இவங்க கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபெமிலியரான கலர்னால் பிளாக்கும் ப்ரௌனும். இது போக வந்து உங்களுக்கு வந்து இசபெல்லா இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஊரில் அவ்வளோவா கிடையாது. நம்ம ஊரில் ரொம்ப ஃபெமிலியான கலர்னா பிளாக்கும் ப்ரௌனும், பிளாக்கில் இருந்த ப்ரௌன் இருக்கும், அப்புறம் அதுமாதிரி ரெட் அண்ட் டேன் சொல்லுவாங்க, அது ஒரு கலர் இருக்குது. இது ஒரு லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-13 வருஷம் இருக்கும், அதுக்கு மேலே வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை. அது வந்து உங்களோட ஃபுட் ஹேபிட்டு, நீங்கள் எப்படி டாகை மெயின்டைன் பண்ணுறீங்க அதை பொறுத்து. ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து 27-28 இருக்கும், ஃபீமேல் வந்து 25-27 இருக்கும். அதே மாதிரி வெயிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேல் வந்து 40-45, ஃபீமேல் வந்து 32-38 இருக்கும். இதுதான் ஃபீமேல் வெயிட்டு. இதே போக இது உங்களுக்கு வேணும்னா அதை கிராப்பிங் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவல் பர்பஸ் என்னன்னா அது கார்டிங் காண்டி பண்ணுவாங்க, இப்போ அது ஆக்சுவலாக வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா கிராப்பிங் பண்ணிக்கலாம். அது வந்து ஆக்சுவலாக நம்ம ஊரில் அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல் இருக்குது, வந்தது எல்லாமே இல்லீகல் தான், ஆனால் பண்ணிக்கலாம், வேணும்னா பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இதுக்கு ஃபுட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் இது கொடுக்குறது வந்து சிக்கன் தான் கொடுக்குறேன், ரா சிக்கன் தான் கொடுக்குறேன். 3 times சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு, பெர் டைமுக்கு வந்து 300 grams ஃபுட் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் என்ன ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ என்ன வாங்கிட்டு போகிறீங்கன்னா நான் என்ன ஃபுட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அதை கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். சடனாக எப்போயுமே ஃபுட்டு எதுவுமே மாற்றக்கூடாது, எந்த டாகாக இருந்தாலும் சரி, எந்த டாக இந்த ப்ரீட் கிடையாது, எந்த பப்பியாக இருந்தாலுமே இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ஃபுட்டை மாற்றக்கூடாது நீங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து பப்பியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் இமீடியட்டாக ஃபுட்டை மாற்றிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஸ்டமக் அப்செட் ஆகிடும், அதனால வந்து டயரியா போகும். நீங்கள் அதுக்கு தேவையான மெடிசன்ஸு டாக்டர்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். ஒரு 4 months வரைக்கும் எந்த பப்பியாக இருந்தாலும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் குவாரண்டைன் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. பப்பி இருந்து மற்றவங்க கூட ஈஸியாக வெளியே விடாதீங்க. ஏதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் மோஷன்ஸ்லாம் பார்க்க விடக்கூடாது. இதெல்லாம் பண்ணி பத்திரமா வச்சுருக்கீங்கன்னா பப்பி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த டாக் கிராப்பிங் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாகை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா காதையோ வாழையோ பிடிச்சி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். உங்களுக்கு கடிக்க ஒரு டாக் வந்து 2 காதை பிடிச்சிங்கன்னா உங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி வாழை வந்து தூக்கி பிடிச்சி அடிச்சிடலாம். அதுக்காண்டி தான் வந்து இன்ஷியலாக வந்து காதை வெட்டி விடுறது, வாழை வெட்டி விடுறது பண்ணாங்க. அது அப்படியே காலப்போக்கில் இப்போ வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஆயிடுச்சு. அது இப்போ காது வெட்டினா அழகாக இருக்கும், ரொம்ப எலகண்டாக இருக்கும்ன்றக்காண்டி காது கிராப் பண்ணி பச்சுக்கிறாங்க. ஆக்சுவல் பர்பஸ் அதுதான், கார்டிங்கில் டாக் வந்து ஈஸியாக அவங்கள கடிக்க வரப்போ நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சிருவாங்க டாக. அது காதை வெட்டிட்டா காதை பிடி நாயை பிடிக்க முடியாது, வேறு எங்கேயுமே பிடிச்சி நாயை உங்களால் கண்ட்ரோல் பண்ணுறது. எங்கே பிடிச்சிங்கனாலும் நாய் கடிச்சிடும், வாழையும் காதையும் பிடிச்சிங்கன்னா உங்களால் நாயை கடிக்க முடியாது. அதுக்காண்டி இது பண்ணது தான் அந்த கிராப்பிங்கு, டெய்ல் டாக்கிங்கு எல்லாமே. அது அப்படியே இப்போ காலப்போக்கில் வந்து அழகுக்காண்டி மாறிடுச்சு.
ஓ, இப்போ பப்பிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு 30 days பப்பி இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 to 4 times ஃபீட் பண்ணணும் சரிங்களா. என்ன ஃபீடிங்கோ அதை பிரித்து ஃபீட் பண்ணணும், 3 to 4 times ஃபீட் பண்ணணும். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் கம்மி பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 40 days மேலே போதுன்னா 3 times ஆக்கிக்கலாம். அப்படியே ஒரு 70 days ஆச்சுன்னா 2 times ஃபீட் பண்ணிக்கலாம். 70 days ஒரு 1 year வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக 2 times ஃபீட் பண்ணியே ஆகணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் 1 time ஃபீட் மாற்றிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 1 time ஏன்னா ஒரு அடல்ட் டாகுக்கு 1 time ஃபீட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு டைமில் வந்து ஒரு ஒரு டாபர்மேன் அடல்ட்டுக்கு வந்து நீங்கள் சிக்கன் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1400 gramலேருந்து ஒரு 1800 gram வரைக்கும் கொடுக்கலாம் நீங்கள். அது வந்து மேலாக இருந்துச்சுன்னா 1800 gram, ஃபீமேல்னா ஒரு 1400 gram தாராளமாக போதும். பப்பினா நீங்கள் இன்கேஸ் ட்ரை ஃப்ரூட்டில் போகிறீங்க அப்படின்னா வந்து நல்ல ப்ரீமியமான ட்ரை ஃப்ரூட் கொஞ்சம் நாளைக்கு கொடுங்க. ரொம்ப நாள் அதையும் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் நாளைக்கு மட்டும் கொடுங்க. எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே சரி ஒரு 6 months 7 months கொடுங்க. அது வந்து அவங்க நீங்கள் அந்த ப்ரீடர்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவார் அவர் எவ்வளோ கொடுத்தாருன்னு சொல்லி. அது போக போக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கோங்க ஃபுட்டை. இது போக நீங்கள் நல்ல பப்பி வாங்கணும் அப்படின்னா ஒரு ப்ரீடரை போய் பாருங்கள். எப்போயுமே ஒரு செல்லர்கிட்ட போகாமல் இல்லை ஒரு பெட்ஷாப் போகாமல் ஒரு ப்ரீடரை போய் பாருங்கள். அவங்ககிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக மேல் கண்டிப்பாக மதர் இருக்கும். மோஸ்ட்லி ஃபாதர் இல்லை வைஃப் இல்லாட்டினாலும் கண்டிப்பாக எல்லாருமே மதர் வச்சுருப்பாங்க. அந்த நீங்கள் மதரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரிஞ்சு. நீங்கள் அவர்கிட்ட வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு அவர் சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் எப்போ என்ன கேட்டிங்களோ கண்டிப்பாக அவர் சொல்லுவார் உங்களுக்கு. எந்த ப்ரீட்னா எந்த டாவானாலும் ஒரு ப்ரீடரை போய் கன்சல்ட் பண்ணி அவர் கொஞ்சம் நீங்கள் பேசினீங்களே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தெரியும். இந்த பப்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 வரும், மேல் இருந்தாலும் சரி ஃபீமேல் இருந்தாலும் சரி. இப்போ வந்து கரெக்டாக 72 days ஆகுது, வேக்சினேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மகிட்ட வந்து பப்பி எடுத்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 vaccine கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுப்போம். ஆல்மோஸ்ட் 60 days ஆயிரும், அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி யாராக எனக்கு ரொம்ப சின்ன பப்பியாக வேணும்னு கேட்பாங்க, 30 days 40 days வேணும்னு கேட்டாங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த டேஸில் கொடுப்போம். இல்லாட்டினா 2 vaccine கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுப்போம். அது வரைக்கும் எப்பயுமே யாரும் கொடுக்க மாட்டோம் எந்த பப்பியாக இருந்தாலும் சரி. இதுவே டேனாக இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் நான் க்ராப் பண்ணி தான் கொடுப்பேன் டேன் பப்பினா. அதுக்கு வந்து க்ராப் பண்ணி கொடுக்குறப்போ 3.5 months மேலே தான் நான் வந்து நான் பப்பி கொடுப்பேன். எல்லா வேக்சின் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் போய் எடுத்துகிட்டு போய் ஃபீடிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், சொல்கிற ஃபீடிங் மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த பப்பி அதே மாதிரி தான். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃபீடிங் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எந்த மெடிடேஷன் எதுவுமே பண்ணதில்லை, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்கேஸ் ஏதாவது சப்ளிமெண்ட் தேவை, இன்கேஸ் தேவைப்படுதுன்னா மட்டும் கொடுத்தா போதும், மற்றபடி எந்த சப்ளிமெண்ட் எதுவுமே தேவையில்லை. ஏதாவது கால் வீக் ஆகுது இல்லை ஏதாவது ஹைன்ஸ் வீக் ஆகுது, பல் விழுகிறப்ப வந்து உங்களுக்கு வந்து பாடியில் கால்சியம்லாம் எடுத்துகிட்டு கால்லாம் வளையும், அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கால்சியம் சப்போர்ட் கொடுத்தா போதும், மற்றபடி வேறு எந்த சப்ளிமெண்ட்டும் தேவையில்லை. ஃபுட்டுலேயே மற்ற எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இவங்களோட லைஃப் ஸ்பென் பார்த்தீங்கன்னா வந்து அவரேஜாக வந்து ஒரு 10 years 13 years இருக்கிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் நம்ம வச்சுக்கிற பொறுத்து தான், நீங்கள் இன்கேஸ் டாகை வந்து ட்ரை ஃபுட்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே இறந்துடும். இதில் நீங்கள் ஹோம் ஃபுட்டில் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். அதுக்கு வந்து டாகோட லைஃப் ஸ்பேனுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கிற முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 2-3 kilometers நீங்கள் வாக்கிங்கு இல்லை ஏதாவது ஒர்க் அவுட் கொடுத்தே ஆகணும். இவங்கள நீங்கள் டயர்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும். அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். பயங்கர ஆக்டிவான டாகு, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரியாக்ட் பண்ணோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டயர்ட் பண்ணணும், ஒரு 3-4 kilometers நீங்கள் கட்டாயம் வாக்கிங் கூட்டியே போகணும் இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும். இல்லை உங்கள் இடத்துல வந்து பெரிய இடம் இருக்கணும், சுற்றிக்கிட்டே தெரியணும் டாகு. சின்ன இடத்துக்குள்ள வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் ஏதாவது கூட்டி போனீங்கன்னா தான் இவன் அமைதியாக வாங்க, இல்லாட்டினா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க, நம்மளை வந்து சத்து எடுத்துருவாங்க. சின்ன சின்ன குருவி அணில் எதையுமே போக மாட்டாங்க, அதுக்கெலாம் கத்திட்டே இருப்பாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. இவங்களை கண்ட்ரோல் பப்பிலேருந்து ட்ரெயின் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ப்ரீடு. இன்கேஸ் நீங்கள் சோஷியலைஸ் பண்ணலை இல்லை வேறு ஏதாவது பண்ணலை அப்படின்னா இவங்களை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலே வந்து. இப்போ ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலு 3 female OPs இருக்குது. ப்ரைஸ் வந்து 15 வரும், நெகோஷியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். சர்டிஃபிகேட்டோட வந்துடும் இவங்க எல்லாத்துக்கும். டிரான்ஸ்போர்ட்டும் எங்கேனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இந்தியா ஃபுல்லாக எங்கே கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுத்துருவோம்மா, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும், நான் அது ஏதாவது ஒரு பர்சன் வச்சு அவங்க கூட தான் அனுப்புவோம், அதனால் அதுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து 9790075 61. மதுரையில் நாகமலை புதுக்கோட்டையின் ஏரியாவில் இருக்கேன், மேலே கொல்லிக்கொடின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னா பால்கன் கேனல்ஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸு, இந்த ப்ரீடுன்னு இல்லை வேறு ஏதாவது டாகை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம்.